ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபி சம்மர் கேர் பற்றி பார்க்க போகிறோம். சம்மரில் வந்து யூஸ்வலாக வந்து பெரியவங்களுக்கே ரொம்ப வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் தேவைப்படும், டீஹைட்ரேஷன் ரொம்ப ஆகும். குழந்தைங்க வந்துட்டு சம்மர் சீசனில் நம்மளை விடவே ரொம்ப வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதிலேருந்து எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா, டீஹைட்ரேஷன்னால் வந்துட்டு நம்ம குழந்தைங்க ரொம்ப சோர்வாயிருவாங்க. நம்மளை விடவே அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா. ஸோ எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு விளாண்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க பாடியில் வந்து வாட்டர் லாஸ் நிறையா நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு தேவையான ஃப்ளூயிட் வாட்டர் கொடுத்து அந்த வாட்டரை வந்து ரீகெயின் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. குழந்தைங்க வந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னா அட்ட ஸ்டெச்சில் வந்துட்டு கொடுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் கேப் விட்டு அவங்களுக்கு ஒரு சிப்பாக தண்ணி குடிக்க வைங்க. அதே மாதிரி சம்மர் சீசனில் வந்துட்டு உங்கள் குழந்தை வந்துட்டு விண்டர் சீசன் மாதிரி யூரினேட் பண்ண மாட்டாங்க. ஸோ யூரினேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் உங்கள் குழந்தை விட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தான் யூரின் போகிறாங்க, இல்லை சுத்தமாக போகவே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். ஏன்னா வாட்டர் டீஹைட்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நம்ம குழந்தை வந்துட்டு எப்போயும் மாதிரி பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க, ரொம்ப டல்லாக இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, அண்ட் உதடெல்லாம் காஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வாட்டர் பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் கொடுங்க. எஸ்பெஷலி வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்குது ஃப்ரூட்ஸ், இந்த ஆரஞ்சு அப்புறம் சாத்துக்குடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லலாம் வாட்டர் கண்டென்ட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எதுவுமே அவாய்ட் பண்ண வேணாம். ஆனால் சம்மர் சீசனில் மட்டும் இந்த பைனாப்பிள் அப்புறம் மாம்பழம் இந்த மாதிரி பழம்லாம் வந்து ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டு ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க. டெய்லியும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வந்து அவங்களுக்கு மறக்காமல் கொடுங்க. ஒன்று மார்னிங் 11 o'clock கொடுங்க, இல்லை ஈவினிங் 4 o'clock கொடுங்க. ஸோ இன்னொரு டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெஜிடபிள் சூப் கொடுக்கலாம், ஏதோ ஒரு காய்கறி வேக வச்சு கொடுங்க. அதுவுமே வந்துட்டு நீங்கள் டெய்லியும் நீர் காய்கறிகளை கூட்டு மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பூசணிக்காய், சொரக்காய் இந்த மாதிரி நல்லா வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்க மாதிரி நல்ல வெஜிடபிள்ஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுக்குறப்பையும் வந்துட்டு அவங்களுக்கு வாட்டர் ரீட்டைன் ஆகும். ஈவன் நீங்கள் வந்து கிரேப்ஸ் கூட கொடுக்கலாம், கிரேப்ஸும் வந்துட்டு ரொம்ப நல்லது தான். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து சாம்பிள் கொடுங்க, ஒத்துக்குதா அப்படின்னு. ஒத்துக்குச்சு அப்படின்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் கொடுக்கலாம். என்னோடய குழந்தைங்க வந்து டாக்டர் வந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்கலாம், எதுவுமே அவாய்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸை. ஆல்சோ சம்மர் சீசனில் வந்துட்டு கொஞ்சம் நான்வெஜ்ஜை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து சம்மர் சீசனில் கொடுக்காதீங்க. அண்ட் நீங்கள் போடுற ட்ரெஸ் வந்துட்டு காட்டன் மெட்டீரியலாக இருக்கணும், அண்ட் ஸ்லீவ்லெஸ் மெட்டீரியல் மட்டும் போடுங்க. ஏன்னா இப்போ சம்மர் வந்துட்டு ரொம்ப இருக்குது, அவங்களால ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. இல்லை இந்த மாதிரி நாட் வச்சு கட்டுற மாதிரி ட்ரெஸ் இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக போட்டு விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அட் தி சேம் டைம் வந்துட்டு பாய் ஆர் கேர்ள் யாராக இருந்தாலுமே வந்துட்டு கீழே பேண்டி போட மறக்காதீங்க, அது கண்டிப்பாக போட்டு விட்டுருங்க. அண்ட் வந்து வெளியே தூக்கிட்டு போகிறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. 12 to 3 o'clock வந்து சன்னில் வந்து வெளியே தூக்கிட்டு போகாதீங்க. அப்படியே தூக்கிட்டு போனீங்கனாலும் இந்த மாதிரி வந்து ஹூடட் டவல் எடுத்துகிட்டு போங்க. அந்த டவலில் வந்துட்டு குழந்தை ஹெட்லேருந்து எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வெளியே தூக்கிட்டு போகிறப்ப வந்து குழந்தைக்கு நிறையா தண்ணி தாகம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து கையிலே வந்துட்டு நீங்கள் ஒரு சிப்பர் இல்லைனா வாட்டர் பாட்டில் இல்லை ஃப்ரூட் ஜூஸஸ் ஏதோ ஒன்று உங்கள் கூட எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வெயில் டைமில் வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே தண்ணி குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே குடிப்பாங்க. அண்ட் இந்த சம்மருக்கு வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் நாட் வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கலெக்ஷன் நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் வந்து 1 or 2 months சம்மர் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸும் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல்ஸ், அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு விட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மரில் வந்துட்டு அவங்களுக்கு வேர்க்குறு நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு வேப்பையலை இருந்தது அப்படின்னா அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு காய்ச்சிடுங்க. காய்ச்சிட்டு கொஞ்சம் நல்லா அதோட எசன்ஸ் வர்ற மாதிரி காய்ச்சிட்டு அதில் குளிக்கிற தண்ணியில் வந்துட்டு அதை கொஞ்சம் 1 cup இல்லை 2 cup வந்து கலந்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு வந்து பிரிக்லி ஹிட் இருந்தது அப்படின்னாலும் போயிடும். அதே மாதிரி வந்து பாக்டீரியல் ஃபங்கஸ் பாக்டீரியல் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலுமே வராமல் வந்து சம்மர் சீசனில் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து போட்டு குளிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆல்சோ வந்துட்டு அதில் கொஞ்சம் லெமன் வேணாலும் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க. பட் 6 மந்த்ஸ்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா வேண்டாம், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொடுங்க. அதே மாதிரி 6 மந்த்ஸ்க்கு கம்மியாக இருக்க குழந்தைங்க வந்து ஃபீட் மட்டும்தான் பண்ணுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஆஃபன் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க, வாட்டரை வந்துட்டு ரீடெயின் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க எப்போல்லாம் வந்துட்டு தேவைப்படுதோ அப்போல்லாம் ஃபீட் பண்ணிடுங்க. அண்ட் ஏன்னா அவங்க வந்து வாட்டர்
குடிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரி இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 times வந்துட்டு நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி பக்கெட்டை வந்து முக்கி எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஆதித்யா அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2-3 times வந்துட்டு நான் பகலில் வந்துட்டு தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பாடியில் இருக்க ஹீட்டும் குறைஞ்சிரும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஜில்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் இந்த வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டு வேணாம், ஹாட் வாட்டரும் வேணாம். இந்த மாதிரி முக்கி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.